அரிசி பருப்பு பால் பாயசம். பைத்தம்பருப்பு அரிசியை பாலில் வேக விட்டு வெல்லம் சேர்த்து பண்ணுற இந்த பாயசம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் நெய் சூடானோடனே கால் கப் அரிசி, ஒரு ஏலக்காய் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறின உடனே பல்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் பைத்தம்பருப்பு வாசனை வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப் வெல்லம் தண்ணி சேர்த்து வெல்லம் தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. 4 கப் பால் சூடானோன்னே வறுத்த பைத்தம்பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பைத்தம்பருப்பை கையில் நசுக்கினீங்கன்னா உடையணும். அது வரைக்கும் குக் பண்ணிட்டு அரைச்சி வச்ச ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாலுங்கிறதுக்காக பொங்கும், அதனால அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. சாதமும் பைத்தம்பருப்பும் நல்லா வெந்தோன்னே 1/4 கப் பால் ஊற்றிட்டு கொதி வந்தோடனே வெள்ளம் தண்ணியை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ஆட் பண்ணால் பால் திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போய் பாயசம் நல்லா சேர்ந்துருக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சூடானோன்னே 8 முந்திரிப்பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு பாயசத்தில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான அன்னவரம் பாயசம் பிரசாதம் ரெடி.